ஹாய் ஹலோ, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் டப்பிங் சேனல். நான் உங்கள் ஐஎஸ்கே. இன்றைக்கான நேர்காணலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம், உங்களுடைய பைரோ பம்கின் ஃபிலிம் வந்துக்கிட்டு என்னாச்சு, பைரோ பம்கின் ஃபிலிமுக்கு என்னாச்சு, ஏன் வரல, ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சா, படம் வந்துட்டு ரெடி ஆயிருச்சா, எப்போ ரிலீஸ், டீசரே வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி விட்டுட்டீங்க, படம் என்னாச்சு, அதோட அப்டேட் இல்லாமல் இங்கே எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதிலை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உலகில் தெய்வ சக்திகள் உள்ளது என்றாலும் அதற்கு நிகராக தீய சக்திகளும் உண்டு. அது நம்மளை சுற்றி கூட இருக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, பைரோ பம்கின் ஃபில்ம் வந்துட்டு என்னாச்சுன்னு. ஸோ அதுக்கான விடை என்னென்னா, பைரோ பம்கின் ஃபில்ம் வந்துக்கிட்டு ட்ராப் ஆயிருச்சு. அதாவது பட்ஜெட் ப்ராப்ளம்னால ட்ராப் ஆயிருச்சு படம். அது வந்துட்டு ஒரு முழு நீள நேர படம் தான், அதாவது ஒரு 1.25 மணி நேரம் ஒரு அப்படியான ஒரு சப்ஜெக்ட் உள்ள படம் தான். ஒரு மணித்தியானம் ஒரு 50 நிமிஷம் கூட வரலாம், டைட்டில் கார்டு எல்லாமே சேர்த்து அந்த அளவுக்கு வந்துச்சு படம். ஸோ இந்த படத்தோட கதையம்சம், இது என்ன கேட்டகரியை சேர்ந்த படம்னா, கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஹாரர் ஜேர்னியாக இந்த படம் வரும். அதாவது நிறைய பேர் வந்துக்கிட்டு இப்போ இருக்கிற சினிமா காலகட்டத்தில் வந்துட்டு ஹாரர் த்ரில்லர் மூவியெல்லாம் பெருசாக வாரதில்லை, அப்படி வந்தாலும் காமெடியாக பண்ணி வைப்பாங்க. ஸோ ஐ மீன், நான் சின்ன வயசுலேருந்து வந்துட்டு ஒரு பேய் படங்கள்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்துக்கிட்டு எனக்கு ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு ஹாரர் ஜீனியரில் நல்ல ஒரு பெஸ்ட்டு ஸ்கேரியான மூவி வந்துட்டு எடுக்கணும், இங்கிலீஷ் படம் ரேஞ்சில்ங்கிற மாதிரி ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கணும்னு தான் ஆசை. ஸோ அதான் ப்ராப்ளமே. இப்போ நிறைய பேர் தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், எந்தெந்த சினிமாவாக இருக்கட்டும், ஸோ அந்தளவுக்குலாம் நான் பேசுகிற அளவுக்கு, நான் கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் நான் ஈக்குவல் ஆகலை. ஸோ இருந்தும் நிறைய பேர் அந்த ஹாரர் ஜேர்னியை வந்துட்டு காமெடி பண்ணுறாங்க. பட் இப்போ வந்துக்கிட்டு நிறையவே ஹாரர் மூவிஸ் வந்துட்டு ஹாலிவுட் சைட் தான் வந்துக்கிட்டு செம்ம ஒரு ஸ்கேரியாக வருது. ஸோ காஞ்சிரிங்காக இருக்கட்டும், தி நன் 2 கூட இப்போது ரீசெண்டாக வந்துருந்துச்சு, அது வந்துக்கிட்டு காஞ்சிரிங் யூனிவர்ஸ்லேயே பெஸ்ட் ஒரு ஸ்கேரியான மூவின்னு சொன்னாங்க. பட் பார்த்தா அந்தளவுக்குலாம் தெரியல. ஸோ நல்ல ஒரு ஒரு ஸ்டோரியாக இருக்கும் நம்ம கதையெல்லாம். ஸோ நல்ல ஒரு ஸ்டோரியில் வந்துக்கிட்டு யாருமே இங்கே படமே எடுக்கிறது கிடையாது. நல்ல ஒரு ஸ்டோரின்னா, அதாவது ஹாரர் ஜேர்னியில் தமிழ் சினிமா இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஹாரர் வந்துக்கிட்டு பெருசாக ஒரு முக்கியத்துவம் இல்லை, அதுக்கு வந்துக்கிட்டு மார்க்கெட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ நல்ல படம் எடுத்தால் எல்லாத்துக்குமே மார்க்கெட் கிடைக்கும். ஸோ ரீசெண்டாக கூட நான் பார்த்து ஒரு ஹாரர் ஃபிலிம்னா அஸ்வின் சங்கர் படம் வந்துட்டு செம்ம இருந்துச்சு. அண்ட் கனெக்ட் வந்துக்கிட்டு அதுவும் ஒரு செம்மையான மூவியாக இருந்துச்சு இப்போ ஹாரர் த்ரில்லரில். அது மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட கதையும் வந்துட்டு ஹாரராக இருந்துக்கிட்டு செம்ம ஸ்கேரியாக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு போகும்போது வந்துட்டு என்ன பண்ண இருந்துச்சுன்னா, பட்ஜெட் ப்ராப்ளமாக ஆயிடுச்சு. ஸோ ப்ரொடியூசர்ஸ் ப்ராப்ளம், பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் நிறையவே வந்துருச்சு. அது படம் ஷூட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அளவுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டோம். கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது நிறையவே மிஸ்டேக்ஸ், லைட்னிங் ப்ராப்ளம், லைட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறமா மூவிஸில் நிறையவே மிஸ்டேக்ஸ், சினிமாட்டோகிராஃபியெல்லாம் இல்லாமல் 30,000 ரூபாய்க்கிட்ட அதுக்கே செலவு வந்துருச்சு. படத்தோட பட்ஜெட் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 4.5 லட்சத்துக்கிட்ட வரும், சொல்ல முடியாது. ஸோ இது என்ன, ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் எழுதின கதை, அதாவது ஒரு 2022 6ஆம் மாதம் இருக்கும். ஆமாம், 6ஆம் மாதத்தில் நான் அந்த கதையெல்லாம் ஷூட்டிங்கெலாம் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது இன்னி வரைக்குமே முடியலை. பட் அந்த ஃபில்ம் வந்துட்டு இனிமேல் வருமானு கேட்டால் சொல்ல தெரியல. பட் கண்டிப்பாக எனக்கு வந்துக்கிட்டு அந்த ஃபில்மோட ஸ்டோரியை கொஞ்சம் ரீமேக் பண்ணி, கொஞ்சம் நல்லாவே அதை பண்ணி வந்துட்டு கொண்டு போகிறதுக்கான ஐடியா இருக்குது. பட் ஃப்யூச்சரில் பார்ப்போம் அதை. அண்டு பைரோ பம்கின் வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி.
அதுவும் இல்லாமல் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டோரி சொல்ல போனால். அந்த படத்தை வந்துக்கிட்டு ஃப்யூச்சரில் வரதுக்கான ஐடியா இருக்குது, நானும் படம் பண்ணுற ஐடியா இருக்குது, எப்படியோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்துக்கிட்டு நான் பண்ணிடுவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த ஃபில்ம் வந்துக்கிட்டு எந்த ஒரு பேஜுமே இல்லாமலுக்கு ட்ராப் ஆயிருச்சு அந்த இது பட்ஜெட் ப்ராப்ளம்னால. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் பட்ஜெட்டை கூட்டி அந்த படத்தை கொஞ்சம் நல்லா கொடுக்குறதுக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு வந்துட்டு பைரோ ஃபம்கின் ஃபிலிம் ட்ராப் ஆயிருச்சு. அண்ட் நிறைய பேர் கேட்குற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், பைரோ பம்ப்கின் உங்களுடைய அந்த படத்துக்கான பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன, அதுக்கான மீனிங் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பைரோ பம்ப்கின்ங்கிறது வந்துக்கிட்டு அந்த மூவி வந்துக்கிட்டு ஹாரர் ஜெனர் ஃபில்ம்ன்ட்டு நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு, ஓகேவா? அந்த ஹாரர் கேட்டகரியை எடுத்தாலும் பைரோங்கிறது வந்துக்கிட்டு ஒரு சூடான வெப்பநிலையான ஹாட்டான, அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறோன்னா ஒரு நெருப்புங்கிற மாதிரி ஒரு ஃபயர் எஃபெக்டை வந்துக்கிட்டு குறிக்கக்கூடியது தான் அந்த பைரோங்கிற அர்த்தம். அண்ட் பம்ப்கின்னு பார்க்கும்போது ஒரு பூசணி. ஸோ இங்களை பைரோவையும் பம்ப்கினையும், அதாவது நெருப்பையும் பம்ப்கினையும் சேர்த்தா வந்துட்டு ஒரு நெருப்பு பூசணி மாதிரி ஒரு ஒன்று வரும். அதாவது நிறைய பேர் ஒரு வெளிநாட்டு எல்லையெல்லாம் வந்துட்டு அவுட் கவுண்ட்ரிலாம் ஹாலோவின் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க, அதில் வந்துக்கிட்டலாம் நிறையவே இப்படிலாம் நம்ம பார்க்கலாம். பட் அந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு எதை குறிக்கும்னா ஒரு ஹாரரானது, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கேரியான அந்த இதை தான் வந்துக்கிட்டு அது குறிக்கும். ஸோ அதனால தான் வந்துக்கிட்டு இதுவும் வந்துட்டு ஹாரர் ஸ்டோரி அண்ட் பைரோ என்ன பேர் வைத்தது. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் கிளியர் ஆகிடும். சில பேர் வந்துட்டு இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் காவனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, இந்த டிப்பு தான் படம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ உங்களோட படம் வந்துட்டு ட்ராப் ஆகிடுச்சு, இது வந்துட்டு ஃப்யூச்சரில் எப்போ வரும்னு கூட கணிக்க முடியாது. அதனால் இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட எடுத்து ஒரு 7 நிமிஷம் டைட்டில் கார்டோடையெல்லாம் சேர்த்து ஒரு 7 நிமிஷம் ஃபில்மாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஃபில்மை வந்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அதில் நிறையவே மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய ஆர்டிஸ்ட் வந்துக்கிட்டு ஒர்க் பண்ணலை பட்ஜெட் ப்ராப்ளம்னால, எல்லாமே வந்துட்டு நாங்கள் தான் பார்த்தோம், 1-2 பேர் தான் பார்த்தோம். அதனால் லைட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மிஸ்டேக் எல்லாம் நிறையவே இருக்குது சினிமாட்டோகிராஃபியில். அந்த ஸ்டோரி வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், பட் அதையெல்லாம் எடிட் பண்ணி எல்லாமே டப்பிங்கெல்லாம் பண்ணி இருக்காங்க. ஸோ அந்த ஃபில்மை வந்துக்கிட்டு ஒரு சர்ப்ரைஸை வந்துக்கிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதோட டேட் என்னென்னு சொன்னால் என்னுடைய பர்த்டே, அதாவது ஜூலை 26th வந்துக்கிட்டு, அதாவது ஐ மீன் நாளைக்கு வந்துக்கிட்டு இந்த படத்தை வந்துக்கிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் என்னோட பர்த்டே ஸ்பெஷலாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த பைரோ பம்ப்கின் ஒர்க்கர்ஸ் டீம், ஆர்டிஸ்ட் டீம் எல்லாருக்குமே தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படம் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம். இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு, இதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அவங்க, அதனால் நான் இந்த இடத்துலையும் தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். என்னோடய பர்த்டே ஸ்பெஷலாக வந்துட்டு நாளைக்கு டைமிங்லாம் தெரியல, டைமிங்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு வந்துக்கிட்டு என்னோடய ஃபில்மை நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்துட்டு செல்ஃபோனில் தான் பண்ணி, அதாவது ஃபோனில் தான் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கான தாரேன். டீம்லாம் சொன்னாங்க உங்களோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த இதை நம்ம விட்டுறலாம், இதை வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிளான் இல்லை. ஒரு நிறைய பேர் பைரோ பம்ப்கின்லாம் என்னாச்சு, அதோட அப்டேட்லாம் என்னென்னு கேட்கும்போது இதை விட்டுறலாம் இதை விட்டுறலாம்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லேன். அதுக்கப்புறமா எல்லாருமே சொன்னாங்க உன்னோட பர்த்டே ஸ்பெஷலாக விட்டுறலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ ஓகே, அது வந்துக்கிட்டு பண்ணிடும் அந்த மாதிரி ஐடியா. ஸோ என்னோட பர்த்டே ஸ்பெஷலாக நாளைக்கு ஷார்ப்பாக, எத்தனை டைமிங் எல்லாம் தெரியல, அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, மூவி டீம் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. என்னோட ஃபில்ம் வந்துட்டு அந்த 7 நிமிஷம் டெலிட்டட் சீன் மட்டும் இந்த சேனலில் அப்லோட் பண்ணப்படும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபில்மில் வந்துட்டு நிறையவே மிஸ்டேக்ஸ் இருக்கும், அண்ட் கலர் சிஸ்டம்ஸ் அண்ட் லைட்னிங் சிஸ்டம் எல்லாமே நல்லாவே இருக்காது. அது ஏன்னா அது ட்ராப் ஆன ஃபில்ம், அதோடு இருந்துக்கிட்டு யாருமே ட்ரை பண்ணி முயற்சிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை விட்டுட்டோம். அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டிலீட்டட் சீன் மாதிரி தான், அதை வந்துக்கிட்டு ஒரு 7 நிமிஷத்தை டைட்டில் கார்டோட எல்லாத்தோடையுமே சேர்த்து படத்தை வந்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. மெயின் வந்துட்டு ஒரு 7 நிமிஷம் வரும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு தான் அந்த
ஃபில்மோட டியூரேஷன் வரும். பட் அதெல்லாம் கண்டினியூ ஆகக்கூடியது எங்களோட அதுக்கப்புறமா, அந்த சீனுக்கு அப்புறமா அதை எங்களால் டெவலப் பண்ண முடியலை அந்த ஸ்டோரியை. அதனால நாங்கள் வந்துக்கிட்டு அதை முடிச்சுக்கணும். ஸோ அந்த ஃபில்மு தான் என்னுடைய பர்த்டே ஸ்பெஷலாக வந்துக்கிட்டு விடுறாங்க. ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், தேங்க்யூ பைரோ பம்கின் டீம். ஸோ அவ்வளவுதான், நிறைய பேர் கேட்ட விஷயம் பைரோ பம்கின் ஃபில்ம் என்ன ஆச்சு, அந்த ஃபில்ம் வருமா, இந்த டைட்டில் கார்டோட அர்த்தம் என்ன, அதாவது எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஐடியாலாம் சொல்லியாச்சு, பைரோ பம்கின் ஃபில்ம் இனிமேல் வராது, பட் ஃபியூச்சரில் வர இருக்கலை, இப்போ ட்ராப் ஆயிருச்சு, இப்போதைக்கு பைரோ பம்கின் ஃபில்ம் வராது. அண்ட் அதோடைய கட் பண்ண அந்த எடுத்த டியூரேஷன், அந்த டிலீட்டட் சீன் மாதிரி இருக்கிறது மட்டும் உங்களுக்காக 7 நிமிஷம் வரும். அண்ட் பைரோ பம்கின் நேம்ஸுக்கான, அதாவது டைட்டில் கார்டுக்கான டைட்டில் நேமுக்கான மீனிங்கும் வந்துக்கிட்டு இதுதாங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லியாச்சு, டவுட்லாம் கிளியர். ஸோ 26th July நாளைக்கு வந்துட்டு எல்லாருமே ரெடி ஆயிருங்க என்னோட ஃபிலிமை பார்க்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு எனக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த லுக்கெலாம் வந்துக்கிட்டு அடுத்த ஒரு படத்துக்கான கெட்டப் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த படத்தில் வந்துக்கிட்டு இதெல்லாம் கெட்டப்லாம் இருக்காது, இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கேவலமாக தான் இருக்குது, எனக்கு கூட மேக்கப்லாம் போடாதனால ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல தான் இருந்துக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னுடைய இடத்துல. அண்ட் இதை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், ஓகேவா? நீங்கள் வந்துக்கிட்டு அதை பாருங்கள், அதில் வந்துட்டு என்ன லுக்கெல்லாம் நம்ம செம்ம மாசாக இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம், நீங்கள் பர்த்டே ஸ்பெஷலாக பாருங்கள். ஓகே, டாடா, பை பாய், சீ யூ.